துபாயில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீரர் செந்தில்நாதனுடன் எமது செய்தியாளர் ராஜேஷ் நடத்திய உரையாடலை தற்போது காணலாம். துபாயில் நடந்த சர்வதேச போட்டியில் குத்துச்சண்டை போட்டி பிரிவில் இந்தியாவை சேர்ந்த செந்தில்நாதன், அதாவது நம் சென்னையை சேர்ந்த செந்தில்நாதன் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். அவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் சில கேள்விகளை எழுப்பலாம். சார் வணக்கம். முதலாவது ஜெயா டிவி சார்பா எங்களுடைய மனதார வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த போட்டியில் வென்ற அந்த நிமிடம் உங்களுக்கு எப்படி இருந்தது? லைஃப்பில் கிடைக்காத சந்தோஷமாக தான் இருந்தது. நான் ஏன்னா அந்த கண்ட்ரி ஆளுக்கிட்டே நான் துபாய் ஆளுக்கிட்டே தான் பாக்ஸிங் போட்டிருந்தேன். நான் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குன்னு பார்த்தேன். செகண்ட் ரவுண்ட் அவங்களை ஸ்டாப் பண்ணி வின் பண்ணிட்டுறேன். நான் அவங்களை வின் பண்ணணும்னு கோல்டு மெடல் வாங்குறேன். நான் அது வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கண்ட்ரி ஆள் இந்த அரேபியன் அவங்க தான் எனக்கு மெடலு எல்லாமே கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அது ஒரு சந்தோஷம், ஒரு புதுசாக கிடைச்ச மாதிரி இருந்த சந்தோஷம். ஏழ்மையில் சாதிப்பது அப்படின்றது மிகவும் அரிதான ஒரு விஷயம். அந்த சாதனையை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த தங்கம் வாங்குற அளவுக்கு நீங்கள் கடந்து வந்த அந்த பாதை எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கு? நான் சின்னதுலேருந்து பாக்ஸிங் பண்ணிட்டுருக்கேன். வேசரப்படினா எல்லாருக்கும் தெரியும், வட சென்னையில் எல்லாமே தப்பானவங்களும் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க. ஆனால் வேசரப்படியில் பாக்ஸிங் பண்ணுறவங்க எல்லோரும் தப்பாகவே எல்லாம் நினைக்கிறாங்க. பாக்ஸர்ஸ்க்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா வெளியில் போய் பேசும்பொழுது பாக்ஸர்னு சொல்கிறோன்னா அவங்க ரவுடியாக இருப்பாங்க அப்படி தான் தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் எங்களை ஒரு பாக்ஸராக யாரும் நினைக்கிறது இல்லை. நாங்களும் ஒரு கஷ்டப்பட்டு தான் ஒரு ஸ்போர்ட்ஸில் சாதிக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ இதை கடந்தும் இப்போ பாக்ஸர் தங்கப்பதக்கம் வென்றிருக்கோம், இதெல்லாம் கடந்து உங்களுடைய அன்றாட பொழுதுபோக்கு என்பது என்னவாக இருக்கிறது? நான் மார்னிங் எதுவும் ட்ரைனிங் போயிடுவேன். ட்ரைனிங் போய் முடிச்சுட்டு என்ன வேலை இருக்கோ அந்த வேலை செய்வேன். நான் பெயிண்ட் அடிக்கிற வேலையோ இந்த மூட்டை தொக்கிற வேலை எல்லா வேலையும் செய்வேன். நான் அதை செஞ்ச ஃபேமிலி ரன் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு எந்த வேலையும் தெரியாது. பாக்ஸர்ஸுக்கு தெரிஞ்சது ஒன்று சண்டை போட தெரியும், அதுவும் ஸ்டேஜில் மட்டும் தான் நாங்கள் சண்டை போடுவோம். மற்றபடி தப்பான வகையில் எதுவும் பண்ணதில்லை நாங்கள். அதை நினச்சி தான் நாங்கள் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் பாக்ஸிங் ஒரு தான். ஏன் இப்போது நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் குறிப்பிட்டு சொல்லும்போது சொன்னீங்க, நான் 8th முடிச்சிருந்தேன், எனக்கு அரசு வேலை கிடைக்கல, 12ஆம் வகுப்பு முடித்தால் தான் அரசு வேலை கிடைக்கும் என்பது போல் சொல்லியிருந்தீங்க. இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டிங்களா? அரசு வேலைக்கு எதாவது ட்ரை பண்ணிங்களா? நான் ஸ்டார்டிங்கில் பாக்ஸிங் பண்ணும்போது 8th பாஸ் பண்ணாலே போதும் கலாசி போடுறாங்க அப்படின்னு ரயில்வேல சொல்லியிருந்தாங்க. அப்படியும் செலெக்ஷனில் போடுதேன். இந்தியாவில் போடாத இடத்துல செலெக்ஷனே இல்லை. நான் பாம்பேயில் போட்டிருக்கேன், ஹைதராபாத்தில் போட்டிருக்கேன், குண்டூரில், பெங்களூர் இருக்கிற ஒரு சில ஸ்டேட்டில் எல்லாத்துலையும் நான் செலெக்ஷன் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த வேலை வாய்ப்பு எனக்கு எதுவும் கிடைக்கல எனக்கு. ஏன்னா எல்லாம் ரயில்வேலன்னு சொல்லியிருந்தாங்க 8th பாஸ் பண்ணால் போதும் நாங்கள். அதுக்கப்புறம் 10th பாஸ் பண்ணேன், 10th பாஸ் பண்ணியும் கிடைக்கல, 12th பாஸ் பண்ணியும் கிடைக்கல. ஏன்னா எனக்கு இது இதுன்னு சொல்லி எனக்கு எல்லாமே அந்த தவிர்த்து போயிட்டே இருந்து எல்லாமே எனக்கு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் எக்ஸிக் செலெக்ஷன் போட்டிருந்தேன். எல்லாமே எனக்கு அந்த சப்போர்ட் இல்லை. எனக்கு கேட்கறதுக்கும் யாரும் இல்லை. அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டார். எனக்கு அந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. என்னோடய சொந்த முயற்சியில் தான் நான் மேலே வந்திருக்கேன். எனக்குன்னு ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கு எனக்கு. என்னை வெளில கொண்டு வந்துன்னு பார்த்தீங்கன்னா மீடியாவில் தான் என்னை வெளில கொண்டு வந்தாங்க. இன்ன வரைக்கும் செந்தில்நாதன் ஒரு பாக்ஸர்னு தெரியுது, உங்களால் தான் எனக்கு தெரியும். மற்றபடி என்னை யாரும் என்னை வெளியில் கொண்டு வரல. தற்பொழுது நீங்கள் தங்கம் வென்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் மத்திய மாநில அரசுகளுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கும்? நான் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறது என்னென்னா, எல்லாருக்கும் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் வந்து இபியில் கொடுக்குறாங்க, ரயில்வேல எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க. ஆனால் பாக்ஸர்ஸுக்கு எந்த துறையில் வேணாலும் வேலை கொடுத்தாலும் சரி அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்களோட சப்போர்ட், அவங்களுக்கு பொருளாதாரம் எதுவும் கிடைக்கல. அவங்களுக்கு வேலை கிடச்சதுன்னா அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுவாங்க, அவங்க பாக்ஸிங் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவாங்க, நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஒரு ஒலிம்பிக் லெவலில் எல்லாமே அச்சீவ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு தேவையான ஃபுட்டு எதுவும் கிடைக்கிறதில்ல. அவங்களுக்கு தேவை வீடும் இல்லை. அவங்க ஒரு அன்றாடம் காட்சியாக தான் இருக்காங்கல்ல பாக்ஸர்ஸ்க்கெல்லாம். பாக்ஸர்லாம் ஹை லெவலில் இருக்கவங்க வந்து பாக்ஸிங் பண்ணி சாதிக்க மாட்டாங்க. லோக்கலில் இருக்கவங்க அவங்க தான் சாதிப்பாங்க. ஹை லெவலில் இருக்கா யாரும் கோடியில் ஒருத்தன் தான் இருப்பாங்க. ஆனால் லோக்கலில் இருக்க கோடி பேர் இருப்பாங்க பாக்ஸிங் பண்ணுறங்க. உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சி என்னவாக இருக்கிறது? ஒலிம்பிக்கா எப்படி அடுத்த பயிற்சி என்ன மேற்கொள்ள இருக்கீங்க? எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்கு. என்னோட ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இப்போ இனி என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே நேஷனல் லெவலில் தான் மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நான் பாக்ஸிங் போடல தான் சொன்னேன். என்னோடய ஸ்டூடெண்ட் தான், நீங்கள் பாக்ஸிங் போடுங்க, நீங்கள் போடுங்க, அதான் மெடல் பிளேஸ் பண்ணிங்க ஒரு லாஸ்ட் டைமாக இருக்கட்டும் சொல்லிட்டு என்ன அவங்க செலெக்ஷன் போட வச்சு ஒரு பெரிய லெவலில் சாதிக்க வச்சு தான் என்னோடய ஸ்டூடெண்ட் தான். அவங்களோட ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸுங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இந்த ஊருக்கு போகிறதுக்கும் சரியெல்லாம் என்னை வழி அனுப்பிச்சு நல்லபடியாக என்னை கொண்டு வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். விளையாட்டில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். பல வெற்றிகளையும் பல சாதனைகளையும் குவித்திருக்கக்கூடிய செந்தில்நாதன் போன்றவர்களுக்கு இன்றும் அங்கீகாரம் கிடைக்காமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது விருப்பமாக இருக்கிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் ராஜேஷ்.